மாவட்டத்தில் மாவட்டத்திலுள்ள சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக போலியான ஆவணங்களை தயாரித்த புலனறுவை தலைமை காரியாலய போலீஸ் அதிகாரி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது புலனரவை தலைமை கேரியாலய பொலிஸ் பரிசோதகர் ஒருவர் புலனரவையில் பணியாற்றும் சிரேஷ்ட பொலிஸ் அலுவலர்கள் பன்னிரண்டு பேருக்கு இடமாற்றத்தினை வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை கடிதத்தினை ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு அலுவலர் சாகல ரத்நாயக்கவின் கையொப்பத்துடன் தயாரித்து பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கியிருந்தார் எனினும் இந்த கடிதம் தொடர்பான சந்தேகமடைந்த போலீஸ் அதிகாரிகள் சிஐடியினரிடம் இது தொடர்பாக முறைப்பாடொன்றினை செய்திருந்தனர் குறித்த கடிதத்தின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்த சிஐடியினர் குறித்த கடிதம் போலியானது என்பதை கண்டறிந்து தற்பொழுது புலனர்வை தலைமை காரியாலய போலீஸ் பரிசோதகரை கைது செய்துள்ளனர் குறித்த போலீஸ் அதிகாரி ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு டிவிஷனில் பணியாற்றியிருக்கின்றார் அதன் பின்னரே இவர் புலனர்வை மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்